கிருஷ்ணா எனக்கு வேற எந்த சௌக்கியம் கொடுத்தாலும் வேண்டாம். ஒரு குஞ்சு பறவை எப்படி எதிர்பார்க்குமோ அம்மாவை எதிர்பார்த்துன்னு இருக்குமோ, ஒரு கண்ணுக்குட்டி எப்படி அம்மா பசுவை எதிர்பார்த்துன்னு இருக்குமோ, இதெல்லாம் கூட விட்டுடான். ஏன்னா இது குஞ்சு பறவை ஆகாரம் கிடைச்சோடனே அம்மா விட்டுடும், கண்ணுக்குட்டியும் பால் குடித்தவுடனே அம்மா விட்டு ஓடி போயிடும். பிரியை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாள். அந்த பிரியம் பிரியே வம்யுஷிதம் விஷண்ணா, அதுபோல் நான் எதிர்பார்க்குறேன் கிருஷ்ணா, எனக்கு தரிசனம் கொடு. நீ தரிசனம் கொடுக்காட்டா பரவாயில்ல, சத்சங்கத்தையாவது கொடுன்னு கேட்டான். பகவான் சொன்னான், நான் தரிசனம் கொடுத்தாலும் கொடுப்பேன், சத்சங்கத்தை கொடுக்க மாட்டேன். சத்சங்கம் கிடைக்காதா? அப்போ சத்சங்கம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, துஷ்ட சங்கம் வேண்டாம். தொன்மாயாத்மாத்மஜதாரகேகேஷு ஆசக்த சித்தஸ்யனநாத பூஜாத். துஷ்ட சங்கம் ஒன்றும் இல்லைன்னா நான் அவட ஆற்றுல பாகவதம் படிச்சுட்டு நான் நிம்மதியாக இருப்பேன். இப்படி பிரார்த்தனை பண்ணினான் இந்திரனுடைய இந்திரன். இந்த விருத்ராசுரனுடைய பக்தியை பார்த்து, நீ தான்ப்பா தேவன், நான் தான் அசுரன் அப்படின்னு பேசினான். கிருஷ்ணன் யுத்தம் ஆரம்பித்தது, இந்திரனுடைய வஜ்ராயுதம் இந்திரன் ஐராவதம் எல்லாத்தையும் எடுத்து கையில் பிடிச்சான். சுவாகான வாயில் போட்டுனுட்டான். வயத்துக்குள்ளே போன இந்திரன் மகாபுருட சன்னத்தகா, நாராயண கவசத்தினுடைய பலத்தினால் சாகாமல் வயத்தை கிழிச்சினு வெளியில் வந்தான். விருத்ராசுரனை வதம் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு அந்த தலையை வெட்டி வெட்டி. அப்புறம் விருத்ராசுரனை வதம் பண்ணின பாவத்துக்கு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டான். இதை கேட்ட உடனே பரீட்சித்துக்கு ஒரு ஆச்சரியம், ரஜஸ்தம ஸ்வபாவசே, ஒரு அசுரனாக பிறந்தவனுக்கு எப்படி பக்தி வந்ததுன்னு கேட்குறான். அதுவும் கோபி பாவத்தில் உள்ள ஒரு பக்தி எப்படி வந்தது? ஏன்னா பாகவதம் தான் விருத்ராசுரன் எப்படி சொல்கிறது, மற்ற புராணத்தில் அசுரனாக தான் சொல்கிறது, பாகவதம் தான் எல்லாம் வித்தியாசமாக சொல்கிறது. பாகவதத்தில் ஒரு பக்தனாக இந்த பக்தி எப்படி அவனுக்கு கிடைச்சதுன்னு கேட்குறார். அவனுடைய பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறார். சித்திரகேதன் ஒரு ராஜாவாக இருந்தான். அங்கிரச மகர்ஷி வந்தார் ஞானோபதேசத்துக்கு. புத்திரன் வேணும்னு கேட்டான். சுகதுக்கப்பிரதனான புத்திரன் கிடைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். குழந்தை பிறந்தது, எந்த ராணிக்கு குழந்தை பிறந்ததோ அந்த ராணி கூடயே இருக்கான், கிருதித்திதி கூடயே இருக்கான். மற்ற ராணிகள் பார்த்தா அந்த குழந்தைக்கு விஷம் வச்சு கொண்டுவிட்டான். கொன்ன உடனே ஹூன்னு அழறான். ஸ்மசானத்துக்கு வந்து அழுதுன்னு இருக்கான். அப்போ தான் அங்கிரசம் நாரதனும் வரா. ஏண்டாப்பா அழற, குழந்தை போயிடுதே சுவாமி, இதோ தான் இருக்கேடாப்பான்னு. சரீரம் இருக்கே, ஆத்மா போயிடுதேங்கிறான். நீ தான் ஆத்மாவை பார்த்ததே இல்லையேடாப்பான்னு. எதை பார்த்தே அதுதான் பிரியம் வரும். கடைசியில் அந்த குழந்தையை விட்டு எழுப்பினார். அந்த குழந்தை சொல்கிறது, யதா வஸ்தூனி பன்யானி ஹேமாதீனி ததஸ்ததா. காலம்பரை ஒரு 10 ரூபா முன்னோட்டை எடுத்து பால்காரன்ட்ட கொடுத்து பால் வாங்கினான். அந்த பால்காரன் அதை வாங்கிட்டு ஒவ்வொருத்தட்ட கொடுத்து கொடுத்து இப்படி போயிடுச்சு. பரியட்டந்தி நரேஷ்வேவம் ஜீவோ யோனிஷு கர்த்திருஷும். சாயங்காலம் மார்க்கெட்டில் போய் கரிகாய் வாங்க போனால் அங்கே கரிகாய்காரன்ட்ட அந்த 10 ரூபா நோட்டை பார்த்தான். இவனுடைய நோட்டுங்கிறதுக்கு அடையாளம் ஏதோ பண்ணி வச்சு ராஜகிருஷ்ணாவோ ஏதோ எழுதி வச்சிருக்கான் போல. இதை பார்த்தோன்னே, இது என்னோடய 10 ரூபா நோட்டு, நான் தான் காலம்பரை பால்காரன்ட்ட கொடுத்தேன், கொடுன்னு கேட்டால் தருவானோ? தரமாட்டான். அவன்கிட்ட இருக்கிறவங்க யாவத் எஸ்ஸைகி சம்பந்தா மமத்துவம் தாவதேவகி. இப்படி அந்த ஜீவன் உபதேசம் பண்ணேன், ஞானம் வந்து கொடுத்து. உடனே சங்கர்ஷ்ண மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு 7 நாள் ஜபம் பண்ணினான். சங்கர்ஷ்ண பகவானை பார்த்தான். பிரேமாசுருளே செய்கி உபமேகையன் முகுஹு. பிரேமாசுருனாலேயே பகவானுக்கு பாத பூஜை பண்ணினான். சாதாரண ஒரு பூஜை எல்லாரும் பண்ணுவா. அண்ணா ஒரு பூஜை அழகாக சொல்கிறா, நவரத்ன கச்சித நவரத்ன சிம்மாசனம் எடுடானா, நவபக்தி, 9 விதமான பக்தி இருக்கே அதான் 9 ரத்னம். அது பதித்து என்னுடைய ஹிருதய மணிபீடம் சங்கிருகான, என்னுடைய ஹிருதய பீடத்தையே ஆசனமாக எடுத்துக்கோ கிருஷ்ணா. நயன கலீதேன பாஷ்போதகேனே, என்னுடைய பாஷ்போதகத்தையே பாத்தியமாக எடுத்துக்கோ. மேனி சிலிருக்குமே நாமம் சொல்லி அதுவே உனக்கு புஷ்பாஞ்சலியாக எடுத்துக்கோ கிருஷ்ணா. புஷ்பாஞ்சலி ரொம்ப பிடிக்கும் குருவாயிருப்பனுக்கு. புலகா வலிமேவ புஷ்பமாலாம் பாவரசமேவ பட்ச விசேஷம். பாவந்தான் அங்கே பகவானுக்கு நைவேத்தியம், ஹிருதய பாவம். எப்போ நைவேத்தியம்னா, கடையில் போய் ஒரு ஆப்பிள் பழத்தையோ நல்ல பழத்தையோ பார்த்தையானால், ஆஹா நன்னா இருக்கே, நம்ம மத்து கிட்டாக்கு நைவேத்தியம் பண்ணலாமே நீ நினைக்கும் போதே நைவேத்தியம் ஆகிடுத்துடா. அப்புறம்லாம் அப்பயே பகவான் சீகரிச்சுட்டான், அப்புறம் வந்து நீ காமிச்சிட்டு இருக்க. அந்த பாவந்தான் பகவானுக்கு நைவேத்தியம். இப்படி ஒரு பிரேம பூஜையை இங்கே பண்ணுறான் இந்த சித்திரகேது. பிரேமாசுருளே செய் ருபமேகயன்முகு பிரேமோ பருத்தாகில வர்ண நிர்கமஹா நைவாசகத்தம் பிரசமீடித்தும் சிரம். அழகான ஸ்தோத்திரம் பண்ணுறான் பகவான். அவனுக்கு வித்யாதரனுங்கிற பட்டத்தை கொடுத்தும் ஒரு விமானத்தையும் கொடுத்தானான். ஏகதா சவிமானேன விஷ்ணு தத்தேன, சும்மா அங்கங்கேயும் பாடத்துக்கு நடந்து நடந்து போகாத, நான் ஒரு விமானம் தரேன், ஒரு ஊரூரா பாடினே போணும். நாரதருக்கு வீணை கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு விமானத்தையும் கொடுத்தானாம் பகவான். விஷ்ணு தத்தமான அந்த விமானத்தில் ஏறிண்டு பாடுறதுக்கும் பக்திக்கும் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறவா ஸ்திரீகள் தான். அதனால் ஸ்திரீகளையே கூட வச்சுட்டு இப்படி பாடிண்டே இருக்கான். ஊர் ஊராக பாடிந்து போகிறவன் கைலாசத்துக்கு ஒரு நாளைக்கு வந்தான். அங்கே கைலாசத்தில் பார்வதியை மடியில் உக்காத்தி வச்சுட்டுருக்கார் பரமேஸ்வரன். சிவனும் சக்தியும் சக்திமானும் பிரிக்க முடியாதுன்னு எங்கிற தத்துவத்தை காட்டின்னு உக்காந்துருக்கார். அது புரியாமல் அவன் பரிகாசமாக பேசினான்.
உபதேசனமோ பிரம்மோபதேசம் பண்ணிட்டுருக்கார், ஞானோபதேசம். ஆனால் மடியில் உக்காத்தி வச்சுட்டுருக்காரே பத்னியன்னு கேளியாக பேசினான். என்ன எல்லாரும் ஸ்திரீலோலன்னு சொல்லிட்டு இருக்கா, சித்திரக்கு எதுவும் ஸ்திரீகளோடு சுற்றின்னு நான் எப்படியோ பாடிட்டு போயின்னு இருக்கேன். இவர் பிரம்மவாதி சபாபதிக்கு பிரம்மவாதம் பண்ணக்கூடிய இவர் மடியில் உக்காத்தி வச்சுட்டுருக்காரே ஸ்திரீன்னு பேசினான். இவன் கூட வந்த ஸ்திரீகள் கொல்லுன்னு சிரித்தான். சிவன் ஒன்று கோபிச்சுக்கவே இல்லை, அவர் எப்போதும் சிவனேனே தான் இருப்பார். பார்வதி கோபிச்சுண்டாலாம், பார்வதி ஏன் கோபிச்சுண்டான்னா, அதுக்கு அழகாக வியாக்கியானத்துலாம் ஸ்திரீயாகிருத அசத் அசத் ஸ்திரீயா அசத்கிருத பரிகாரகா ஸ்திரீவ காரியாக. இப்போ பார்வதி தான் அவனை கோபிச்சுக்கணும், அதனால் பார்வதி அவனை கோபிச்சுண்டா. கோபிச்சுக்கும் பொழுதே அசுரப்பயலே துஷ்டனேன்னு கூப்பிடல, புத்திரா நகர்த்தா புத்திர கில்பிஷம், ஹே புத்திரா விஷ்ணு பக்தனாக இருந்துட்டு இப்படி பேசக்கூடாதுப்பா, அவனுக்கு இன்னும் பேச சரியாக சொல்லித்தரலையே, இப்படி பேசக்கூடாதுப்பா, நீ அசுரனா அசுரனாக போகணும்னு சபித்தான். சபித்தோடனே அவனும் கவலைப்படலை, சாபம் தானே இந்த கொடுங்கன்னு வாங்கிட்டான். நம்ம அனுகிரகம் கொடுத்தாங்கனா கையை நீட்டி வாங்கிப்போம், சாபம் கொடுத்தா யாராவது கை நீட்டி வாங்குவோமோ, சாபத்தையும் வாங்க கொடுங்கோ. பிரதி கிருண்ணாமிதே சாபம் ஆத்மனோஞ்சலி நாம்பிக்கே, அஞ்சலி நாம்பிக்கை, கை கொடுத்து சாபத்தை கொடுங்கோங்கிறான். கஷாபா கோன் அனுகிரகம், ஆச்சரியமாக பேசுகிறான் சித்திரகேது. சாபம் என்ன அனுகிரகம் என்ன, எனக்கு எப்பொழுதும் கிருஷ்ண பக்தி இருந்தால் போகிறோம், எந்த ஜாதியில் எந்த யோனியில் பிறந்தா என்ன, எனக்கு கிருஷ்ண பக்தி இல்லைன்னு நீங்கள் சபிச்சிருந்தீங்கன்னா சாப விமோச்சனம் கேட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன வந்து கிருஷ்ண பக்தி இல்லாமல் போன சபிக்கலையே, எந்த யோனியில் பிறந்தா என்ன, அசுரனாக பிறந்தா என்ன, தேவனாக இருந்தா என்ன, எனக்கு வேண்டியது கிருஷ்ண பக்தி தான் ஜில்லுன்னு கிளம்பினானா. இந்த கிளம்பினா என்மன்யசே அசாதூக்தம் மமத க்ஷம்யதாம் சதி, இப்போ வந்தது எதுக்கிட்டானா, உன்னை க்ஷமாபணம் பண்ணுறதுக்கு வந்தேனே தவிர சாப விமோச்சனத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவன் அப்படி பேசுகிறத பார்த்து பார்வதி ஆச்சரியப்படுறாள். சிவன் கேட்குறா, திருஷ்டவத்தி சுஸ்ரோணி பார்த்தியா, நாராயண பரா சர்வே என்ன குதச்சின பிப்யதி, நாராயண பராலாம் எதுக்கும் பயப்பட மாட்டா, எல்லாம் ஜாலியாக பரா பார்த்தியா, நானும் விஷ்ணு பக்தனாகும். அகஞ்செய்வ அச்சுத பிரியா, நானும் ஒரு வைஷ்ணவனாகும்னு இப்படி சிவன் உட்காந்துட்டாராம். பார்வதி சொன்னால், சும்மா இருங்கோ, நான் தான் உண்மையான வைஷ்ணவி, வைஷ்ணவால் அது பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால தான் நீங்களே வைஷ்ணவரா ஆனீர், நான் விஷ்ணுவோட தங்கனா, உங்களை வந்து வைஷ்ணவர்னு புராணத்தில் தான் சொல்கிறது, வைஷ்ணவானாம் யதாசம்புகுன்னு புராணத்தில் தான் உன் வைஷ்ணவன் சொல்கிறது, என்னை வந்து வேதத்திலேயே வைஷ்ணவின்னு சொல்கிறாள். வைஷ்ணவீம் லோக இகமாதயந்தாம், வேதத்திலே என்னை வைஷ்ணவின்னு சொல்லியிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நீங்களே வைஷ்ணவராக ஆணையில் அப்படி சொன்னார். அதன் பிறகு மருதுபத்தி கதனம்னா, எந்த வியாதத்திலேயாவது பகவானை ஆசிரியிச்சா இந்திரனை கொல்லணும் தான் விரதம் பண்ணினாள், அதில் எந்த ஆச்சுன்னா அவளுக்கும் நல்ல புத்தி வந்தது, அதுலேயும் பகவானுடைய அனுகிரகம் என்று மற்ற தர்மங்களை காட்டிலும் பகவத் தர்மத்தில் ஒரு மகிமையை காட்டுறார். பகுதா குளிசற்றுண்ணகா ஸ்ரீனிவாசானு கம்பையான் யதா பவான் திரௌண்யஸ்திரேன யதா பவான், ஏ பரீட்சித்தே, உன்ன மாதிரி கர்ப்பத்தில் இருந்த அந்த சப்த மருத்துக்கள் இருக்கார்களே, அவர்கள் வந்து அந்த பகவத் பக்தியினுடைய மகாத்மியம், அதில் ஒரு தப்பு வந்தாலும் அவள் வந்து நல்ல கதியை அடைஞ்சுட்டா, அவள் நல்ல ஸ்தானத்தை அடைஞ்சா என்று ஷஷ்டஸ்கந்தத்தை முடித்தார். சப்தமஸ்கந்தம் அதன் பிறகு ஆரம்பிக்கிறது.